நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப் போகிற மூவி பார்த்தீங்கன்னா செயல் உலகிலேயே தலை சிறந்த சொல் பார்த்தீங்கன்னா செயல் இது என்னடா இது சிவகார்த்திகேயனோட சார் டயலாக் ஆச்சே வேலைக்காரனில் சொன்னாரே நினச்சிருப்பீங்க பட் இல்லை நல்லா இருக்கேன்னு அந்த டைலாகை சொல்லி பார்த்தேன் அது வேற செயல் இது வேற செயல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செயல்ன்ற ஒரு தலைப்பு வச்சுருந்தாலே இந்த செயல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப பேர் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைரக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கரலாம் சங்கர் சார் கூட சொல்லியிருக்காங்க செயல் அப்படின்றது ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்று அதை செஞ்சிடணும் இல்லைன்னா அதுக்கான முயற்சி தேடி நீங்கள் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க பட் இந்த செயலில் இவங்க என்னத்தை செஞ்சாங்க அப்படின்றத பார்த்துடலாம் அண்ட் இந்த படத்தோட ஒரு அவுட்லைன் ஸ்டோரி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் வட இது ரிலேட்டடான ஒரு கதை தான் இந்த ஜானர் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் அதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு நம்ம தீனா அவர்கள் அண்ட் ரவுடி தண்டபாணி அப்படின்னு கேட்டாலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுற ரேஞ்சில் வந்து அவ்வளோ பெரிய தாதாவாக இருக்காரு ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவர்கள் வந்து தண்டபாணியை வந்து தாக்கிடுறாங்க ரவுடி தீனாவை வந்து தாக்குனதுனால அதுக்கப்புறம் இவருக்கு மார்க்கெட்டில் உள்ள மவுஸ் எல்லாமே கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நீ வந்து ரவுடியே கிடையாது வந்து ஒருத்தர் கிட்ட அடி வாங்கிட்ட திருப்பி நீ ஹீரோ அடிச்சாதான் நீ பெரிய ரவுடி நாங்க ஒத்துப்போம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வருது வழக்கமா வந்து எல்லா படத்துல வரக்கூடிய கதை தான் பட் இங்க வந்து என்னெல்லாம் நடந்தது இவர் திருப்பி அடிச்சாரா திருப்பி மீண்டாரா அப்படின்றது தான் கதை அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரவுடிசம் கதை தான் அப்படின்றது தெரிஞ்சாலும் நம்ம தீனா அவர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து குருவா ஆடுகளம்ல உள்ள ஜெயபாலன் அவர்கள் வந்து இருக்காங்க அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஓல்டு ரவுடிஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர்ஸ் வந்து உள்ள வர்றப்போ நம்ம முண்டாசுப்பட்டியில நடிச்சா ராமதாஸ் அப்புறம் சூப்பர் குட் மணி இவங்க வந்து இதுல கதையில இறங்கியிருக்காங்க அண்ட் அவங்களாம் வந்து என்ட்ரி ஆகக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருக்கு அண்ட் இந்த படத்துக்கு ரவுடியோட வைஃபா வந்து வினோதினி அவங்க வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் அந்த வடச்சென்னை அப்படின்னாலே அந்த பேச்சுகள்லாம் எப்படி இருக்கும் அது சரமாரியா வந்து இவங்க பேசியிருக்காங்க அண்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுடியை வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீ அவனை போய் அடி அடிச்சிட்டு வா அப்பதான் அப்படின்ற வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு டேரக்டருக்கு வந்து இந்த படம் புதுசாக இருந்தா கூட ஆடியன்ஸுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும்னு நினைச்சு கதையில எதோ ட்ரை பண்ணியிருக்காரு கொஞ்சம் கமர்ஷியலா அப்படி ரவுடிசம் இருந்தாலும் அதுல எவ்வளவு காமெடிஸ் நம்ம ஆட் பண்ண முடியுமோ அதை ஆட் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு இந்த படத்தில் தரிஷி வந்து ரொம்ப கிளாமரா நடிச்சிருக்காங்க அட் த சேம் டைம் வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள அந்த காம்போ சொல்லுவாங்களா அந்த ரேப்போ வந்து ரொம்ப அழகாகவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ கடைசியாக இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரவுடிசம் காதல் இதெல்லாம் வந்து கலந்து இருந்தாலும் இந்த செயல்ற படம் வந்து செயலால் இவங்க வந்து நிரூபிச்சாங்களா அப்படின்றத நம்ம திரையில் போய் பார்க்கலாம் ஸோ வியூவர்ஸ் இந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆன மூணு படங்களை வந்து பார்த்தோம் அண்ட் இந்த ரிவியூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்க்குறது தான் உங்களோட வேலை அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரமும் வந்து ரிவியூவோட